Hi everyone, welcome back to Kayal Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் எப்போதும் மட்டன் இல்லைனா சிக்கன் கிரேவி பண்ணும்போது கசகசா முந்திரியில செஞ்ச ஒரு பேஸ்ட் சேர்ப்பேன். அந்த பேஸ்ட் தான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க. நான் காலையிலேயே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு மட்டனில் கொத்துக்கறி பண்ண போறேன். நான் கடைசி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் காலி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ ரெடி பண்ணால் தான் எனக்கு லஞ்சும் ரெடி பண்ண முடியும். நான் அன்னைக்கு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி 100 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதுக்குள்ளே தோல் தான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நைட்டு தான் ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கூட உடனே ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் அந்த மாதிரி வெண்ணில் போட்டு எடுக்கும்போது பாதாம் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போதும் இது போல் நைட்டு தான் ஊற வச்சு எடுத்துக்குவேன். இப்போ எல்லா பாதாமுக்கும் தோல் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இந்த பேஸ்ட்டுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரி சேர்க்கணும். நான் இன்றைக்கி குருணான்னு சொல்லுவாங்க அந்த முந்திரி தான் எடுத்திருக்கேன். இது முந்திரிலே கொஞ்சம் நொறுங்கலாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற முழு முந்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த முழு முந்திரியை விட இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கிரேவிக்கு சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும், கேட்டு பாருங்கள். அடுத்து ஒரு 150 கிராம் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், கசகசா இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டுக்கு சேர்க்க வேண்டிய பொருள் இவ்வளோ தான், வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணியை முதல்ல மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கசகசா அவ்வளோ சீக்கிரத்தில் அரையாது. ஒரு சில பேர் லேசான சுடு தண்ணி ஊற்றி அரைப்பாங்க. பட் நம்ம அந்த மாதிரி அரைக்கும்போது மிக்சியும் சூடாகும். ஸோ நம்ம அப்பப்போ எடுத்து பார்த்து தேவைக்கு தண்ணி ஊற்றி அரைக்கிறது தான் நல்லது. எப்போதுமே இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆகும். நம்ம மிக்சியை ரொம்ப நேரம் அரைச்சிட்டு இருந்தாலே மிக்சி சூடேறது தெரியும். ஸோ நான் என்ன செய்வேன், அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் வந்து அரைப்பேன். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரொம்ப நேரமாக அரைச்சிட்ருக்கனால மிக்சியும் சூடேறுது. ஸோ நம்ம இப்போ இதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு மட்டனில் கொத்துக்கறி பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். இந்த ரெசிபியை நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் திரும்பவும் வீடியோக்காக ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டனில் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருந்தேன் அந்த கடலைப்பருப்பை. இப்போ இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துக்கணும். நீங்கள் எப்போதும் மட்டனுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதே இதுக்கும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பு இல்லாத தயிரும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த கறியை நல்லா பிரட்டி விட்டு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிடலாம். இந்த கறி ஊறி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம திரும்பவும் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆச்சு. அப்பப்போ விட்டு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சா தான் நல்லா உங்களுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டு கிடைக்கும். மிக்சி மட்டும் சூடேறாமல் பார்த்துக்கோங்க. மிக்சி சூடேறிச்சுன்னா இதுவும் லேசாக வெந்த மாதிரி ஆயிரும். இப்போ இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே நான் பாக்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். நான் ஒரு 4 சின்ன பாக்ஸ் எடுத்திருக்கேன். நான் மொத்தமாக ஒரே பாக்ஸில் வைக்காமல் தனித்தனியாக தான் எப்போதும் வைப்பேன். நாம் இதை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம மொத்தமாக ஒரே பாக்ஸில் வச்சோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மட்டன் இல்லைனா சிக்கன் சமைக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் எடுத்து வெளியே வச்சுருவேன். நம்ம கறியெல்லாம் தாளித்து போட்டு கிரேவியில் இந்த பேஸ்ட்டு சேர்க்கும்போது நல்லாவே கூல் விட்டுருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில பேர் ஐஸ் கியூப் ட்ரேயில் இந்த மாதிரி பேஸ்ட் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் என் அம்மா எப்போதும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். அவங்க தான் எப்போதுமே அரைச்சும் வைப்பாங்க. இன்றைக்கி தான் நான் வீடியோக்காக அரைச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் தான் வைக்கணும், கீழே வச்சிடாதீங்க, கெட்டு போயிடும். ஸோ நாம் இப்போ கறியை தாளிச்சிடலாம். அதுக்கு நான் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நான் ஸ்ரீ கார்த்திக் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நெய் வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த நெய் சேல்ஸ் பண்ணுறவங்க நம்பரை ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப வருஷமாக இந்த நெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, தயிர், பட்டை, கருவாய், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் இந்த ரெசிபி ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை மறைஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து நம்ம பிரட்டி வச்சுருந்த கொத்துக்கறியும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க.
நம்ம கறி புரட்டி வச்சிருந்த பவுலில் தண்ணி அலசி சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணியை சேர்த்தனால இப்போவே நல்லா கெட்டியாயிருச்சு. நம்ம இந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போது தேங்காய் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இதில் ஒரு 3 கொத்து கறிவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கடைசியில் சேர்க்கும்போது கறி நல்லாவே மணமாக இருக்கும். இதில் நான் கடலைப்பருப்பு சேர்க்கிறதுனால இப்போ வரைக்கும் நான் உப்பு சேர்க்கலை. இப்போ விசில் போட்டுடலாம். கறி பருப்பு எல்லாம் வேகிறதுக்கு நான் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். 5 விசிலில் கறி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மட்டன் சிக்கன் எது சமைச்சாலும் பரவாயில்ல, எல்லாமே நல்லா வெந்த பிறகு தான் நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்க்கணும். ஃபர்ஸ்டே சேர்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். ஏற்கனவே கறியான கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, ஸோ நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நீங்கள் மட்டன் சிக்கனுக்கு மட்டும் இல்லை, தலைக்கறி, குடல் கறி இப்படி எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கெட்டியாயிருச்சு. நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்க்கும்போது கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. தேங்காயும் நிறைய சேர்க்க வேண்டிய வரும், அப்போ தான் நல்லா கெட்டியாகும். இது கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், கிரேவி நிறைய வந்துடும். நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எனக்கு ஆல்மோஸ்ட் 1 to 2 months வரும். ஃப்ரீசர்லேயே இருக்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இஞ்சி பூண்டு மாதிரி நம்ம இந்த பேஸ்ட்டும் அரைச்சி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பேஸ்ட் அரைச்சி வைக்கிறத பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கட்டாயமாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.